சார், என் பேர் ஜோஷ்வா, நான் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட்டு. ப்ளஸ் வந்து இது என்னென்னா, நான் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற அனிமல் ஃபீடர்லாம், ஆக்சுவலி ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லா கேட்ஸு டாக்ஸ்க்கெல்லாம் ஃபீட் பண்ணிட்டுருந்தேன், டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுங்களோட சஃபரிங்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி நெய்பர்ஸு எல்லா கம்ப்ளைண்ட்டும் தாண்டி அதுங்க லைஃப் அதனாலே லீட் பண்ண முடியல. இது என்ன ஆச்சுன்னா, நேற்று மிட் நைட்டில் நான் ஒர்க் முடிச்சுட்டு எழுந்து பார்க்குறேன், வெளியில் ஒரு பர்சன் வந்து ஒரு சின்ன பையனோட வெளியே வந்து மூட்டை மூட்டையாக எடுத்துகிட்டு வண்டியில் கட்டிகிட்டு இருந்தார். நான் போகிறதுக்குள்ளே அதை எல்லாம் தூக்கி ஓரமாக ஒரு இடத்துல ஒரு இருட்டில் வச்சு மறைச்சிட்டார். சரி, இது எதுவுமே இல்லை போல, நான் கேட்டதுக்கு இல்லை, எல்லாம் ஓடிடுச்சு, நான் வந்து பூனையை பிடிக்க வந்தேன் அப்படின்றது. அப்போவே நான் அவனை கன்ஃபரண்ட் பண்ணதுக்கு, இல்லை இல்லை அதுங்கெல்லாம் ஓடிடுச்சுங்க, நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, என்னை தள்ளி விட்டுட்டு ஓடிட்டார். நான் இதுவும் மீறி அவரை சேஸ் பண்ணி ஒரு 3 கிலோமீட்டர் சேஸ் பண்ணி அவரை பிடிக்க போனால் அங்கே ஒரு பூனையை பிடிச்சிட்டு இருக்கார் அவ்வளோ தைரியமாக நைட்டில். இதெல்லாம் தாண்டி சரி இவர் என்ன தான் பண்ணுவார் அப்படின்னு கேட்டதுக்கு, நீ பூனையை பிடிச்சிட்டு என்னடா பண்ணுவேன்னா, நீ 100 ரூபா கொடு நான் விட்டுறேன், எனக்கு இது தான் பழப்பு அப்படின்றான். அவன் சொல்கிறான், தைரியமாக சொல்கிறான், நீ 100 ரூபா கொடு நான் விட்டுறேன் அப்படின்றான். இது வந்து ஒரு ஒரு பெரிய கேங்கே இதில் இருக்குது. இது மேபி ரோட் சைட் ஷாப்புக்கு விற்கிறாங்களோ இல்லை இவங்களே கன்சியூம் பண்ணுறாங்க. பார்த்தா அவரே அட்மிட் பண்ணுறாரு, நான் அது 100 ரூபா கொடுத்தா கொடுத்துருவேன் அப்படின்ட்டு. ப்ளஸ் வந்து அவரே வந்து வீட்டுக்கு அவரும் சாப்பிடுவாராம். ப்ளஸ் கூட அவர் ஸ்பாயில் இல்லாமல் கூட வர சின்ன பையனையும் ஸ்பாயில் பண்ணிவிட்டு இந்த வேலையெல்லாம் இல்லீகலாக நைட்டில் இவ்வளோ இல்லீகலாக நடக்குது. ப்ளஸ் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயும் இருக்குது, தெரியும் பக்கத்துலேயும் இருக்குது. ஏன்னா எதுவுமே என்னால் நைட்டில் தனியாக என்னால் அப்ரோச் பண்ண முடியல. திரும்பி அவரை சேஸ் பண்ணி பார்க்குறோம், ஒரு பெரிய ராடு ஒன்று கையில். ஸோ ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து தான் நான் போய் சேஸ் பண்ணேன். தவிர அடுத்த நாள் வந்து பார்க்குறேன், அதே இடத்துல ஒரு பெரிய மூட்டையில் ஒரு 10-15 பூனையை கட்டி போட்டுட்டு அதுங்க ரொம்ப பயந்து போய் நான் கட் பண்ணும் போது அது எல்லாம் அவுந்து ஓடிடுச்சுங்க. இது இப்படியே இருந்துச்சுன்னா சிட்டி சேஃபாக இருக்குதா, இல்லை நான் பையன் எனக்கே சேஃபாக இல்லைனா எப்படி நாளைக்கு நடமாட முடியும் தெரில. இதெல்லாம் முடிச்சு நான் ரிட்டர்ன் வரும்போது 2 பசங்க பைக்கை உடச்சிட்ருக்காங்க சார், ஒரே நாளில் 2 இன்சிடென்ட்டு. என்னால் வந்து அந்த டைமில் நான் கால் பண்ணுறேன், யாருக்கும் ரீச் ஆக மாட்டேது, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். ஸோ மிட் நைட்டில் வந்து ஆஸ் அ மென் என்றைக்கே சேஃப் இல்லைனா இந்த சிட்டியில் எப்படி தான் மற்றவங்களுக்கு சேஃப் இருக்குன்னு எனக்கு தெரியல சார். இது வந்து இப்போயே ஸ்டாப் பண்ணலைன்னா இது நாளைக்கு பூனையை நீங்கள் பார்க்கவும் முடியாது, நாயும் பார்க்க முடியாது. பூனையை வந்து நீங்கள் ஏதோ ஜூலியோ இல்லைன்னா கார்ட்டூனில் தான் பார்க்கணும். இதே மாதிரி நடந்துச்சுன்னா டெய்லி கொண்டு போட்டு அது ஒரு பூனைனா அவன் சாப்பிட்லாம், 10-15 பூனையை வந்து யார் சாப்பிடுவோம் ஒரே ஆள். இது வேறு ஏதோ ஒரு ரோட் சைட் பிஸ்னஸாக இருக்குது சார். இது வந்து போலீஸ் தான் வந்து இதில் ஆக்ஷன் எடுக்கணும். நிறைய இது அனிமல் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா அஃபிஷியல்ஸுமே இன்வால்வ் ஆனால் தான் இதில் இருக்கிற பெரிய க்ளூ என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா நீங்கள் நான் வந்து கார்ட்டூன் மாதிரி பேசிகிட்டே போக வேண்டியதான். நாளைக்கு பசங்க வந்தால் கூட கார்ட்டூனில் தான் பூனையை காட்டணும், நீங்கள் நானும் டேரெக்டாக பார்க்க முடியாது. ஸோ பீயிங் அனிமல் லவர் எல்லாருக்கும் ரெக்வஸ்ட் பண்ணுறதுன்னா, நீங்கள் சாப்பாடு போடல, தண்ணி வைக்கலாம், பரவாயில்ல, ஹர்ட் பண்ணாதீங்க. இது மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டி வருதுன்னா கொஞ்சனாச்சு நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு. நாளைக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது. 3 மணிக்கு ஒருத்தன் வரானா, அது வீடு கொள்ளடிக்க வரானா, இல்லை யாரை இது பண்ண வரானா, நம்மளுக்கே தெரியாது. ஸோ இதில் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லா அஃபிஷியலும் வேண்டுகோளையும் கேட்டுக்கொள்கிறேன் சார். நான் சார் 100% வந்து இது 1 இயர் பேக்கு இது கன்ஃபார்ம் ஆச்சு. பல்லாரம் சைடெல்லாம் ஒரு 15 பூனையை வந்து பிடிச்சிருக்கிறாங்க முன்னாடியே. இது ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, ஒரு பூனையை பிடிச்சா நீங்கள் சாப்பிட்றேன்னு சொல்லலாம், 10-15 பூனையை பிடிக்குது என்ன சார் ரீசனுக்கு? ஒரு ஒரு பூனை வந்து 3-4 கிலோ இருக்குது, அந்த 3-4 கிலோ ஒரு ஆள் சாப்பிட முடியாது. அவன் வந்து சார் பூனைக்கறி சாப்பிட்றேன் என்ன மாதிரி மனநிலை, நம்ம என்ன மாதிரி சைக்காலஜியில் இருக்கோம், சைனாவா நம்ம, இல்லை கொரியன்ஸா, நம்ம இந்தியன்ஸ் தானே சார். அவ்வளோ குரானில் என்ன போட்டிருக்கு, ப்ராஃபட் முகமது என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு அனிமலுக்கு தீங்கு பண்ணுறேன்னா நீ மனுஷனுக்கும் பண்ணுற மாதிரி தான். பைபிளில் என்ன போட்டிருக்கு, அதுதான் போட்டிருக்கு. எல்லா ரிலீஜனுமே எல்லாமே சொல்லுது, எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்ம பார்த்துட்டு பூனை பிடிக்கலாமா சட்டம் என்ன சார்? பூனையே நீங்கள் பூனையோ நாயோ இல்லை எந்த ஒரு விலங்கினத்தையோ நீங்கள் துன்புறத்துக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நம்ம ஆஸ் அ காமன் மேன் நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா அது பார்த்துக்கிற ரைட்ஸ் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு எனக்கு தண்ணி வேணும்னா நம்ம வாய் கேட்டு வாய் திறந்து கேட்குறோம், அதனால் கேட்க முடியாது. அது ஒன்று என்ன தெரியுமா பண்ணோம், அதோட ஆக்ஷனில் கடிக்க செய்யும், அதோட பெயினை நம்மள்கிட்ட கன்வே பண்ணோம்னா அது கடிக்கும், அவ்வளோதான். கடிக்கிறது கூட அது என்னென்னா, நீங்கள் எதாவது ஹர்ட் பண்ணால் தான் கடிக்குமே தவிர, நீங்கள் நிறைய பப்ளிக் நான் சொல்கிறது கேட்குறேன், அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான் நாய் கடிக்குது துரத்துது, நாய் வந்து அது பந்து இது பந்து. நீங்கள் ஒரு நாள் ஒரு வேளை சாப்பாடு வச்சுருப்பீங்களா, ஒரு வேளை தண்ணி வச்சுருப்பீங்களா? உங்களாலே என்னாலேயும் ஒரு 10 நிமிஷம் வெயிலில் நிற்க முடியலையே, அதுங்க எவ்வளோ கஷ்டப்படுத்துங்க. வீடு கிடையாது, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அப்போ அதுக்கு பைத்தியம் தாங்க பிடிக்கும். உங்கள் நீங்கள் நானும் சாப்பிடல, ஒரு 2 ஹவர் சாப்பிட்லாம் எவ்வளோ டென்ஷனாக வரும் நம்ம வீட்லேயே. அதுங்க எங்கே போவோம் வாயில்லா ஜீவனு, அது சொல்ல முடியுமா நம்மளால், எங்கே எங்களுக்கு பசி சாப்பாடு கொடுங்கன்ட்டு? அதுக்கு ஒரே கம்யூனிகேஷன் வேணாலும் அதோட பிகேவியர் தான். நீ அது நம்ம ஆஸ் அ மனுஷனா, நம்ம அதுங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுங்க. நம்ம மேலே என்ன மிஸ்டேக்கோ நம்ம தான் ரெக்டிஃபை பண்ணோம். அதுக்கு 5 அறிவு தான் இருக்குது, நம்மளுக்கு 6 அறிவு இருக்குது. 6 அறிவு மனுஷனை நீங்கள் கேட்பீங்களா, இல்லை அது மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பீங்களா? லாஸ்ட் வரைக்குமே அதுக்கு ஒரு சொல்யூஷனும் சொல்ல மாட்டீங்க. இப்போ யாராவது ஒருத்தன் சாப்பாடு போட்டால் அவனை போய் தொடுத்துறீங்க சார். என்ன கோரிக்கைனா, இந்த ப்ராப்ளம் வந்து எப்பவுமே இருக்க தான் சார் போகுது.
இதில் இருக்கிற அஃபீஷியல்ஸும் இதில் யார் யார் அனிமனால் யார் யார் பெனிஃபிட் ஆகிறவங்களோ அவங்க தான் இறங்கி வேலை பார்க்கணுமே தவிர, நீங்கள் இப்படியே விட்டுட்டீங்கன்னா இன்னும் 10 வருஷத்தில் பூனையே இருக்காது சென்னையில். நான் எழுதி தரேன் உங்களுக்கு, பூனையும் இருக்காது நாயும் இருக்காது. நீங்கள் நானும் பசங்களுக்கு வந்து வாப்பா பூனை இங்கே இருக்குதுப்பா வாங்க போக்கோ சேனல் பாருங்கள் பார்க்க வேண்டியதுதான். பூனையை நீங்கள் நானும் அப்புறம் நேராக பார்க்கவும் முடியாது. நீங்கள் நான் ஒரு ரெக்வஸ்ட் என்ன பப்ளிக் என்ன ரெக்வஸ்ட் சொல்கிறேன்னா, நீங்கள் சாப்பாடு வைக்கலாம் விட்டுருங்க பரவாயில்ல, தண்ணி வைக்கலையா விட்டுருங்க, வைக்கிறவங்களை போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அராஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி நேற்று ஒரு வீடியோ பார்க்குறேன், ஒரு தாய் நாயை போய் ஒரு 5 பேர் சேர்ந்து ராடால் அடிக்கிறீங்க. ஒரு என்ன மனநிலை இல்லை சார் இது, ஒரு அனிமலையே போட்டு நீங்கள் அடிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் கிரேட் சைக்காலஜிக்கல் இஷ்யூ அது. நாளைக்கு மனுஷன் அடிப்பீங்களே நீங்கள், ஒரு அனிமல் ரத்தத்தை பார்க்குற நீங்கள் அவ்வளோ தைரியம் இருக்குது உங்களுக்கு அடிக்க, ஒரு ஒரு வாயிலாஜி வேணாம், அப்போ நாளைக்கு மனுஷனே அடிப்பீங்களே நீங்கள். இது பார்க்க ரொம்ப சில்லியாக இருக்கும், அது உங்களுக்கு எனக்கு யாராவது மண்டையை உடைச்சா தான் அதோடைய வலி உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. இது வரைக்கும் பேசிகிட்டே இருப்பான், பாரு அவன் இது மாதிரி பேசிட்டா இது மாதிரி வச்சுட்டு இருக்கான், நாய்க்கு போய் தண்ணி வைக்கிறான் பூனைக்கு போய் தண்ணி வைக்கிறான். எல்லாருக்கும் பசி ஒன்று, வலி ஒன்று, பாசம் எல்லாத்துக்கும் ஒன்றுங்க. நம்ம தான் 6 அறிவு ஜீவன் மாதிரி, 6 அறிவு மனுஷன் மாதிரி யோசிக்கணும். 5 அறிவு போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மனுஷனாக வாழை கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.